இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சென்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாண்டியன் சீரியல்ல இப்படியே வந்து கல்யாணத்தை இந்தியன் நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப தங்கம்மையில் வந்து அவங்க குடும்பத்தை பிரிய மனசு இல்லாம தேம்பி தேம்பி கதறிக்கறி எழுதிட்டு இருக்காங்க. ஒரே டயலாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது தடவை சொல்றாங்க, அடிக்கடி வாமா, அடிக்கடி அந்த வீட்டுக்கு வாமா, எங்களை வந்து பாருமா, எங்களை வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும் அப்படின்னு வேற வந்து ஒரு நேர நிர்பந்தம் இருக்கிறதுனால கிளம்பலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேற கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இதெல்லாம் நடந்து முடியுது. முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ குட்டியாக வந்து அடுத்த ஒரு கலாட்டா வேற நடந்துகிட்டு இருக்கீங்க இங்கே வீட்டில். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கதிர், அதுக்கப்புறம் வந்து ராஜி, மீனா, மூணு பேரும் வந்து ஒன்றா காரில் கிளம்பி ஒரு ரொமான்ஸ் போர்ஷன்லாம் முடிச்சு கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு கதிர். எனக்கு அப்படின்னா வந்து இல்லை, எல்லாத்துக்கும் வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஆச்சு போட்டு தரலாம்ல, ரொம்ப வெயிலாக இருக்குல்ல அப்படிங்கிறார். எங்களுக்கு போட்டு தரீங்களா அப்படின்னு மீனா சொன்ன உடனே, ஆ நான் போட்டு தரேனே அப்படின்னு சொன்ன உடனே ராஜி, நானே போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஓ, உன் கணவரை சொன்ன உடனே உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னா, இல்லை 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 இப்போ கால் வலி தான் சரியாயிடுச்சு நான் போடுறேன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் வந்து லெமன் ஜூஸ்லாம் வந்து போட, இன்னொரு பக்கம் குத்து விளக்கை க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. அதை வச்சதுக்கு பிறகு வந்துச்சே, நம்ம அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து காரை விட்டு உள்ளார விடுவாங்களானே பிரச்சனையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா பார்த்தியா எவ்வளோ மரியாதை இருக்குன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மனசில் இருக்க ஆசையை வந்து ரெண்டு பேரும் நடந்துக்கா பார்க்குறாங்க. அப்படியே மருமகளே மருமகளே வாவான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கதிர் வந்து கேட்குறாரு, இப்போ சரி எல்லாம் ஓகே, ஆரத்தி கரைச்சிட்டிங்களா, அதான முக்கியமான வேலைன்ட்டு, ஆரத்தி கரைச்சிடலாமே ஓகே அப்படின்ட்டு, ஆரத்திக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வா அப்படின்னு மீனா வந்து ராஜிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜிக்கு தெரியல. உடனே அவங்க வந்து அதை கதிர்கிட்ட கேட்டால் கதிருக்கும் தெரியல. உடனே இப்போ வெளில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா கிட்ட அதை சொன்னதுக்கப்புறம், என்ன உனக்கு தெரியா, இது கூட தெரியாதா அப்படிங்கிறாங்க மீனா. சரி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கும் தெரிலனோடனே இவங்க திரு திருன்னு முடிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து நீதானே நீதானே பாட்டெல்லாம் போட்டு அப்படியே வந்து சரவணனோட தோளில் சாஞ்சி தங்கமையில் அழுது அப்படியே கை கோத்து அழுதுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே வேறு வழியே இல்லாமல் பக்கத்து வீட்டில் பாட்டிகிட்ட போய் கேட்கலாம், அப்பத்தாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க மீனா. ஐயோ திருப்பி போலீஸ் கேஸ் ஆகிடுங்கா அப்படின்னா, சும்மா இருப்பா அப்படின்னு அங்கே போயிட்டு, இல்லை நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன இதெல்லாம் எப்பயும் உங்கள் மாமனார் தான் அந்த மாதிரிலாம் பேசுவார், நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனாட்டவங்க நக்கலாக கேட்க, இல்லை இல்லை ஆரத்தி கரைக்கணும் அப்படின்னா, ஆமாம் கரைக்கணும் அப்படின்னா, அதுக்கு எப்படி கரைக்கிறதுன்னு தெரியல, என்னென்ன பொருள் வேணும்னு தெரில அப்படின்னா, ஓ பேங்க்லலாம் வேலை பார்க்குறேன் நாங்கள் அப்படின்ட்டு, சரி ஓகே கேட்டுக்கோம் அப்படின்ட்டு வந்து மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து அது மேலே வந்து வெத்தலையை வச்சு ஒரு கற்பூரத்தை வச்சா போதுங்கிறாங்க. அப்போ சிவப்பு கலர் வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மீனா கரெக்டாக கேட்குறாங்க. உடனே வந்து இது ரெண்டையும் கலந்தாலே வந்துடும் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லிட்டு வெத்தலைக்கு எங்கே போகிறதுன்னு யோசிக்கும் பொழுதே, கல்யாண வீட்டில் வெத்தலை இருக்கும் தான், இருந்தாலும் பாட்டி கொடுத்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு என் பேரப்பிள்ளையோட இது கல்யாணத்தையும் நான் தள்ளி நின்று பார்க்க வேண்டியது இருக்குது, சரி விடு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெத்தலை ப்ளஸ் சுண்ணாம்பு வந்து வெறுங்கையில் கொடுக்கூடாதுன்னு அதை எடுத்து வெத்தலை மேலே வச்சு அதை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அதெல்லாம் கலந்து ஆரத்திக்கு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராஜிட்ட வேறு கேட்குறாங்க, பாட்டி என்ன உனக்கு எனக்கு சண்டையா அப்படின்னா, இங்கே வரத நினச்சாலே பயமாக இருக்குது பாட்டி நடந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படின்னா, சரி கவலைப்படாமல் போ எல்லாம் சரியாகுங்கிற மாதிரி அவங்களும் விட்டாங்க. இப்போ ஆரத்தி எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பாண்டியன் இறங்குறாரு. கோமதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து கண்ணை காமிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட, பார்த்தியா மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஆரத்தி யார் எடுக்கிறது அப்படிங்கிறதுல நானும் பண்ணுறேங்கிறாங்க குழலி. இல்லை இல்லை மருமக தான் பண்ணணும், சரி ஓகே நீ சேர்ந்து பண்ண அப்படின்னா மூணு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வந்து உடனே திருப்பி வந்து தங்கமேல் காலெல்லாம் விழுந்து குத்து விளக்கேற்றி அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு மனசில் ஒரு விஷத்தை ஏற்றி விடுற மாதிரி வேலையை பாக்கியம் கால் பண்ணி செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பாரு அந்த வீட்டையே உன் கைக்குள்ளே வச்சுக்கணும்னா உன் புருஷனை முதல்ல நீ கைக்குள்ளே வச்சுக்கணும், அவன் நீ கிழிச்ச கோட்டை தாண்டாத மாதிரி மாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லாவே போகிற மாதிரி இருக்குது, எல்லா விஷயங்களும் ரசிக்கிறபடி இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் சீரியலில் இப்படியே வந்து கல்யாணத்தை இந்தியன் நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா இப்போ தங்கம்மையில்